கர்த்தாக்கள் மூணு பேர் இருக்கா, ஒருத்தர் லௌகிக விஷயங்களாக இருக்கிற கர்த்தா, அவருக்கு தன்னுடைய போர்த்திருச்சத்தை தெரிஞ்சாலே போதும். இரண்டாவது கர்த்தா சொர்க்காதிகளுக்கோசரம் யாகத்தை அனுப்பிச்சு சொர்க்கத்தை அனுபவிக்கிறவர். அப்ப அவருக்கு இந்த ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை எடுத்துக்கணும். மூணாவது இந்த லோகத்தை விட்டுட்டு இன்னொரு சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி போறோம் வாழ்க்கை. அது கூட அவளுடைய அதிகாரம் நாம நிமிஷத்துலையும் நேரிசனப்படி அப்படின்னு சொன்னேன். மூணாவது கருத்தா மோட்சத்தை தோன்றும் உபோதனத்தை அனுப்பிக்கிறவர். அப்போ அவர் என்ன நினைக்கிறோம், தன்னுடைய பிராப்தி அவஸ்தா தான் முக்கியது செய்து தான் எப்படி இருக்கும் அதை தள்ளி போனாத, அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது மூணாவது கருத்தா. இப்படி பண்ணதுனால புனித வாழ்க்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை காட்டிலும் விலட்சணமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டது. அதனால இந்த அதிப்பிரசங்கமோ கேள்வியோ அல்லது இதோ வேண்டாமே போகணுமே அப்படின்னா வேண்டாம், இந்த அறியணும் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போன சோகத்தை அனுப்பிச்சுட்டு முடிச்சுட்டு அதன் பேர்ல அவன் ஒண்ணு கேட்கிறான் சிவபக்ஷி, அதற்கு சமாதானம் சொல்லப்படுற. நீ வந்து என்ன சொன்னோம், ஒரு சித்தாந்தத்தில் என்ன சொன்னோம், பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட மோட்ச தசையில நமக்கு என்ன ரூபமோ அதை நான் சிந்தனை பண்ணணும், வேற எதையும் சிந்தனை பண்ணக்கூடாது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் அதனால் சிந்தனையே பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அத பூர்வபக்ஷி போகத்துக்கல, பூர்வபக்ஷி என்ன அவன் அதான் இட்டு கேட்கிறான். இது பாருங்கள், நமக்கு வந்து மோஷம், அப்போ மோஷத்தை அனுபவிக்கணும்னாக்கா அதுக்கு வேண்டிய உபாசனத்தை அனுப்பிக்கணும். அதுல எப்படி உபாசன பிரம்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணுவோமோ அதனால நம்ம சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். ஆனா சித்தாந்தில ஒரு விஷயம் சொல்றா, அதாவது சக்கரம் நியாயம்னா என்ன அர்த்தம், எதை நாம உபாசிக்கணுமோ எதை உபாசிக்கணுமோ அதை எத்த உபாசிக்கிறோமோ அந்த குணம் அவசியம் கிடைக்கும். எந்த குணத்தை உபாசிக்கிறோமோ அந்த குணம் அவசியம் அனுபவிக்கும். ஆனால் எந்த குணத்தை நம்ம உபாசிக்கலையோ அது கிடைக்காதுன்னு கிடையாது, அது கிடைக்காதுன்னு கிடையாது. ஏன்னா பத்து குணத்தை நம்ம உபாசிக்கிறோம், அது போகணும் நீதி கல்யாண குணம்லாம் கிடைக்காதுன்னு அர்த்தம் பண்ண. பாதூர் ரங்கராஜன் சுவாமி பண்ற அவர் சொல்லுவார், அவர் சுவாமி சொல்லுவார் வந்து ஆச்சாரமா இருக்கான் இன்னொருத்தான் அனாச்சாரமா இருக்கான், ரெண்டு பேரும் சிவனாதி பண்ணிட்டார், ஒருத்தர் ஆச்சாரமா இருக்க இன்னொருத்தர் அனாச்சாரமா இருக்க, ரெண்டு பேருமே சிவனாதிபதியே பண்ணிட்டா பரமஸ்த ஆச்சாரியா இருக்க. ஆனால் மோஷம் சேர போன உடனே ஆச்சாரமா இருக்கிற வாழ்க்கை முதல் ரோலை உட்காந்து ஏற்பா, அனாச்சாரமா இருக்கிற வாழ்ல மூணாவது ரோ கடைசி ரோவாண்ணா, எல்லாருக்கும் ஒரே குணம் தானே அப்படின்னு பிரயாசம் பண்ணுவேன். அதனால என்னவோ ஆச்சாரம் படுத்துறாருன்னு சொல்லுவேன், அது போட்டோம். அந்த மாதிரி இப்போ ஒத்த தார வித்திய அவசந்தானம் பண்றான், அதுல எட்டு குணம் இருக்கு. சாண்டிய வித்திய அவசந்தானம் பண்றான், அதுல பத்து குணம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி இதில் பத்து குணம் அதை எட்டு குணம் உபாசனம் பண்றது. ஆனால் மோஷத்தில் போச்சு அந்த எட்டு குணம் தான் கிடைக்கும்,
நீதி குணம்லாம் கிடைக்காது, அல்லது பத்து குணம் தான் கிடைக்கும், எட்டு குணம் கிடைக்காது. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறியா? அந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லுவியா? அது இல்லையே. சித்தாந்தத்தை என்ன சொல்லிருக்கோம்? சித்தாந்தத்துல நம்ம எந்த மாற்றம் உபாசிக்கிறோமோ அவசியம் அது கிடைச்சிடும், அது கிடைக்காம இருக்காது. நீதி குணம் கூட கிடைச்சிடும், எல்லா குணங்களும் அது வைக்கணும். இதனால உங்களுக்கு நான் தொற்கு நியாயத்துக்கு என்ன தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கேன். உபாய விபாக அதிகாரமோ அல்ல அதிகாரம் எதுவும் ஞாபகம் இல்லை. உபாசித்த குணாதேரியா பிராப்தாவை அபகரிக்கிறியா சாதத்துவம் நினைக்கிறாச்சியா நாகாரந்தர வர்த்தனம். நம்ம எந்த குணங்களை உபாசிக்கிறோமோ அந்த குணங்கள் அவசியம் கிடைக்கும். அது கிடைக்காதுன்னு இல்லை. அதனால அயோகம். அதுக்கோசரம் இன்னொரு குணம்ல நீதி குணம்லாம் இருக்கு, திருமாவளி எண்ணற்ற குணங்கள், அவைகள்லாம் கிடையாது அப்படின்னு கிடையாது. எல்லா குணங்களும் உண்டு. அதான் சொல்றோம் சர்வம் காமான் சக பிரம்மனாதி பசுதே அப்படின்னு சொல்றோம். சர்வான் காமான் அனைத்து குணங்களையும் எல்லா குணங்களையும் நாம் அனுபவிப்போம். ஒரு குணம் ரெண்டு குணம் கிடையாது அப்படின்னு சொல்லியோ. அதனாலே தெரிஞ்சுப்போம் நம்ம எதை உபாசித்தாலும் அதுவும் கிடைக்கும், உபாசித்தாலும் கிடைக்கும். இப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் பக்திருத்தம் அத்திய உபாசித்தா உனக்கு என்ன கத்து? ஏன்னா ஆள் பூஜை சுரூபம் அதுவும் கிடைச்சிடுறேன். அதை உபாசிக்காட்டாலும் சுத்த உபாசித்தா அது கிடைக்கும் நமக்கு. அப்படி இருக்கிறது இதை வந்து வேண்டான்னு சொல்லுவேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்கா இது அத்தனையுமே நீராவி போட்டி. இந்த நீராவி போட்டி எல்லாமே நமக்கு உண்டு வழியோ இமான் லோகான் காமான் காமரோக்கியன் சஞ்சரன் அப்படின்னு. இப்போ மோஷம் போனவன் அங்கே திரும்பி வரானா, திரும்பி வந்து இங்க தான் இருந்த இடத்துல தான் பார்க்கிறானா. முன்னாடி கர்ம வசியனா இருந்தான், கர்ம வசியனா இருக்கிறது அவ்வளோ அழகாரியா. அதே ஒரு வீடு, அதே கிணறு, அதே தோட்டம், அதே மனுஷா. அப்ப பார்க்கிற ஒருத்தர் மித்திரர், ஒருத்தர் விரோதி, ஒருத்தர் உதாசீனர் அப்படின்னா இருந்தார். இப்ப என்னாச்சு? என்ன நீரா இருக்கும்? ஏன்னா நீராஜ் எதுவும் அதே அனுப்பி பண்ணாமே. அதனால உனக்கு என்ன விரோதம்? இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அதனால என்ன நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? உடைய கூட்டியும் நம்ம பார்த்து முக்கியம் உடைய எல்லா கூடி முக்கிய கூடி எல்லாமே நம்ம பார்த்தேன் நானே. அந்த நீராக கூடுதலதான் இதுவும் இருக்கு. ஜீவனுடைய எல்லாமே இருக்கு. அதுக்கு ஒரு சுரூபம் இருக்கு. அது மாதிரி இந்த கற்றுச்சும் போற்றுச்சும் இருக்கு, அதுவும் இருக்கு. அதனால அவைகளும் இருக்குமே, அது என்ன என்ன விரோதம் பற்றி உங்களுக்கு அதை பற்றி நிஷேதம் பண்ணலாம். ஏன்னாக்கா சத்தித்திய பயிரத்திய சொந்தமாய் அந்தந்த விஷயம் சொல்லப்பட்ட கல்யாண குணம் குணத்தினால் நம்ம உபாதிக்கிறோம். அதுல பிரம்மத்துக்கு இவையானவெல்லாம் இருக்க அவைகள்லாம் அதை பண்றோம். உடனே அதிலேயே அகம் பிரம்மாஸ்மி, அகம் மனநபவம், அகம் சூரியஸ்த, அகம் அகம்னு பண்றோம். அது என்ன அர்த்தம்? அகம் அப்படின்னாக்கா நான் எந்திரமானுக்கு தெரியிறேன், நான் என்னை எந்திரமான சரீரமாக உடையவன் அப்படின்னு உபாரணம் பண்றமே, அதுவும் இருக்கு. அதனால பிரம்மன்றது அனைத்தையும் பிராப்தியமாக உடையது. அப்போ சர்வனும் பிராப்தியம் அப்படின்னு பத்தஸ்வரூபம் கூட பிராப்தியம் தானே. எல்லாமே தானே பிரமாளிக்கிறது, எல்லாமே பிரமாளிக்க சரீரம் செய்யணும். அப்ப பத்தன் கூட பிராப்தியம் தான்.
பத்தங்களும் பிராப்தமா இருக்கான். ஜீவன் ஜீவனிடத்துல பத்மம் வந்துருங்க, பத்தன் முக்தன் நித்தியன் அப்படின்னு மூணு விதமா. அதனால பிரம்ம விசேஷமாக பத்ம ரூபம் இந்த கர்த்தத்வம் போக்தத்வம் சரீரம் சித்தத்வம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி எப்படி சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியும். அவைகளும் சந்திக்கணும் தானே, பக்கத்தில் தானே இருக்கு. எல்லாம் எந்திரமானது சேர்க்கிறார்கள், அனைத்துமே எந்திரமானது சேர்க்கமானது அனைத்தும் அப்படின்றத பத்தனும் அடங்குறான், முக்தனும் அடங்குறான், நித்தியனும் அடங்குறான். ஆனால் எல்லாமே இருக்கு, இங்க எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே அமைக்கிறேன். இது இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அதனால இந்த இடத்துல நீ வந்து கர்த்தத்துவம் கிடையாது போஷத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கர்த்தத்துவம் போஷத்துவம்னா நீடாவது போது வந்தார்கள். இன்னொன்னு திறமால அடையணும்னு இன்னொருத்தம் சர்வ விசித்தனாக அடையணும், எல்லாத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்திரமானே பிராப்தியம், எல்லாத்தோட சேர்ந்திருக்கிற இந்திரமானே பிராப்தியம் அப்படின்னு வச்சுமாச்சேன். அது இல்லையா சொல்லலாம், அது முக்கியம் தானே. அதனால அவரை பத்தனும் அடங்கிடலாம். பத்தனுடைய கர்த்தத்துவம் போக்திருத்தம் சரீர சித்தத்துவம் எல்லாம் அந்த அதான் அவன் அடையட்டுமே. இதை அது இல்லையா சொல்லவே முடியாது அப்படின்ட்டு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் வருது. அதுக்கு பதில் சொல்றேன், இவரு வந்து நீ சொல்ல வருது சரி, எல்லாமே சேர்ந்திருக்கிறது தான் பிரம்மம், உபாசியனும் அப்படித்தான். ஆனால் அது எப்படி பார்க்கணும் தெரியுமா, எது ஹேயம் எது ஹேயம் எது ஹேயம் இல்லை ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் ஆனந்தா தெரியணும் அசோக தெரியணும் எல்லாம் எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும். கலவும் கற்று மர திருவிழா கூட தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் வாங்கிடும் எல்லாத்தையும் நம்ம தெரியணும் லீலாவிபூதின்றது யாருக்கு, கர்ம சம்பந்த ரகிதனுக்கு தான் லீலாவிபூதி. கர்ம சம்பந்தத்தோட கூடினவனுக்கு லீலாவிபூதி கிடையாது. ஒரு குழந்தை விளையாடுறதா உண்மையிலே குழந்தை விளையாடுறாங்க. அவன் சீரியஸா ஏதோ காரியம் பண்ணிட்டான், அந்த ஒரு வயசு குழந்தையோ ரெண்டு வயசு குழந்தையோ சீரியஸா ஏதோ பண்ணிட்டான் காரியம். அவன் சும்மா இல்ல, சீரியஸா தான் அவன் காரியம் பண்ணிட்டான். அவன் விளையாடுறது பந்த வச்சு விளையாடல, என்ன பண்றான் சீரியஸா ஏதோ காரியம் பண்ணிட்டான். நமக்கு வேணாது விளையாட்டா தெரியறது, அவனுக்கு விளையாட்டா தெரியல, அவன் சீரியஸா காரியம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நாம எல்லாம் இங்க அல்லாடின்னு இருக்கோம். நீ கத்தால இருந்து காரோ ஒருத்தருக்கு சுகாபிஷேகம் நூறாவது, எங்க ஊருக்காரா எங்க உறவுக்காரா நூறாவது சுகாபிஷேகம் அவர் பணத்துக்கு நல்லா இருந்துச்சு. அது அவர் வந்து பெருமைப்படுத்த அது வந்து அஞ்சாந்தே காலத்துல இருந்தேன் அங்க போயிட்டு கார் அங்க பெருமளுக்கு போயிட்டு அங்க ஏதோ எல்லாம்
அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் புண்ணியவாதம் பண்ண சொன்னார். புண்ணியவாதம் பண்ண எல்லாம் எல்லாம் முடிஞ்சு அந்த பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு இங்கே வரச்சே உண்டு. அப்புறம் 3 மணிக்கு பானம் பண்ணேன், 4 மணிக்கு ரோபானம் பண்ணேன், தோசை செய்துட்டு இருக்கேன். இது அத்தனை எனக்கு என்ன எல்லாம் நம்ம காரியங்கள் தான். நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் மித்தபடி கர்த்தாவில் இருந்து நம்ம அக்ஷபம் அங்கலாய்க்கிறோம். நாம இன்னைக்கு இன்னும் தூங்கல, இன்னும் உட்கார்ல, இவ்வளவு காரியம் வந்துட்டு. ஆனால் அவ பார்க்க முடியாத வச்சேன். அவனுக்கு என்ன தோன்றது? விளையாடுது, விளையாடுறது தான் அவனுக்கு தோன்றது. இது அத்தனை அவனுக்கு பெருசே இல்லை என்று வாங்கிச்சு. எப்படி நான் ஒரு குழந்தை சீரியஸா காரியம் பண்றதுல அவனை பார்த்துட்டு குழந்தை விளையாடுதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி எந்தனும் அவனுக்கு நான் பண்றதுன்னா விளையாட்டு தான். நாம கர்ம வசதியாலா போயிடுவே, கர்ம வசதியாலா போயிடுவே. நமக்கு எல்லாமே எப்படி தோன்றது? பெரிய அனாயாசமான காரியம். ஆனா பகு ஆயாசத்தோடு நம்ம பண்றோம், கஷ்டப்பட்டு பண்றோம். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியமும் கஷ்டப்பட்டு பண்றோம். நேற்று வயசு தெரியாதவன் கஷ்டப்பட்டு கோபத்திலேயோ கண்டிலேயோ உண்டான்க்கா அப்படி பண்ணி திரும்பி எப்படியோ பண்ணிக்கிறான். இது நேற்று வயசு தெரியாது அனாயாசமா நீச்சல் அடிக்கிறவனுக்கு அவனுக்கு வேடிக்கை இருக்கும் பண்றது. எல்லாமே அப்படித்தான். ஒரு காலத்துல நான் சொல்ல சொல்ற கிடையாது. அப்ப சொல்லத்த என்னை பார்த்து பெரிய தம்பிதான் எவ்வளவு பெரிய தம்பினாலும் தெரியாது. என்ன அதிகம் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் 4 பாரு நான் ஆசிக்கேன். எனக்கும் தெரியாதுதான். ஆனா அப்ப ஏதோ சொன்னோம், இப்ப கொஞ்சம் நல்லாவே சொல்லுவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதனால என்ன அர்த்தம்? லீலாவை பூர்த்தின்னு யாருக்கு? யாரு கர்மவிஷ்யா இல்லையோ அவளுக்கு லீலாவுது. கர்மவிஷ்யா இருக்கிறவாளுக்கு அது லீலாவுது இல்லை. அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். கர்மா அப்படியே அறிந்தது அப்படியே புரிஞ்சு மூத்தவள் மனிதன் என்று அப்படின்ட்டு ஜீவி வச்சுற மாதிரி முடிக்கிறது மாதிரி மக்கள் அவ்வளவு எல்லாரும் கேட்போம். அதனால இந்த கர்மான்றது நம்ம படுத்தி எடுக்கிறது நமக்கு லீலாவுது இல்லை. எல்லா சம்பந்தமும் போய் யாவான் ஒருவன் முற்றிலே அடைஞ்சானோ அவனுக்கு தான் நீராகும். நமக்கெல்லாம் நீராகிறது இல்லை. அதனால கர்த்தத்துவம் போதித்திருக்கெல்லாம் நமக்கு நீராகும் இல்லையே. நாம் எப்படி அதை அனுசரிக்க முடியும்? உடனே ஒன்று சொல்றோம், இந்த பிரபஞ்ச அத்தனையும் எந்திரமானுக்கு சேஷமானுக்கு, பிரபஞ்ச அத்தனையும் எந்திரமானுக்கு சேஷமானுக்கு அதை சொல்றோம். அப்படி எதிரமான இல்லாது நமக்கு இல்லையே உபயோகநாதனம் பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு உண்டு, இது கிடையாது. அதனால இந்த கர்த்தத்துவம் போத்திருக்கு சொல்லக்கூடாது. ஏன் ஏன் அது சொல்லக்கூடாது? சொல்லிட்டு போனா என்ன சொல்லி போச்சு? அதுவும் திருமாவளர் ஜீவன் பரவத்திரம் அந்த சொன்னமே திருமாவளுக்கு இதுவாக தானே இருக்கு. திருமாவளி யோஜனை ஒன்று தானே அப்படின்னா அதுக்கும் சொல்ற அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்குமே எப்படியோ பத்து பண்றோம். நமக்கு வேண்டியது என்ன? சுத்தமா அங்க போய் பேரணும். சுத்தமான இருப்பு தான் நமக்கு முக்கியம். எது சுத்தமான இருப்பு? நம்முடைய இந்த கர்ம சம்பந்தம் எல்லாம் போய் தேக சம்பந்தம் போய் இந்த கத்திருத்த போச்சுலாம் போய் ஆகிர்போது சுரூபம் வேணும். முத்த சுரூபம் அது எது அப்படின்னு ஏ ஆத்மா அபகத ஆத்மா விரோதம் செய்தோம். இதுதான் பிரஜாபதி வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில பிரஜாபதி உபதேசம் பண்ணுறது நடக்கு. அப்ப சொல்லிச்சு ஏ ஆத்மா அபகத ஆத்மா விரோதம் சொல்லி இதை அனுசந்தானம் பண்ணணும். ஜீவனானவன் மோட்சத்தை அடைஞ்சான்னாக்கா அவனுக்கு இந்த 8 குணங்கள் தேவை அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றது. அதுதான் எத்தனை முக்கியம், அதுதான் முக்கியம். அத்தான் அனுமானம் பண்ணணும். அதுதான் சுத்த சுரூபம். அந்த சுத்தத்திற்கு இந்த மாதிரி கர்ம விஷயமானதே இந்த சுரூபத்தை கூடாது.
இது அனுசந்தேகம் நமக்கு இல்லை. நமக்கு அனுசந்தேகம் எது அப்படின்னா இதுதான் சுத்த சுரூபம் தான். இதுதான் பிரஜாபதி வாக்கியத்துல சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம்? அகம் அகம் சொல்றோம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாக்க அகம்னா என்ன அர்த்தம்? சுத்த ஆத்மஸ்வரூபம் தான். இந்த நீஜமான குழந்தை கிடையாது. ஏன்னா அந்த வாக்கியங்களை பிறகு அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதி சம்பத்திய சேனரூபேன அபினிஷ்பத்திய அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு அர்த்தம் என்னது? அஸ்மா சரீரா இந்த அஸ்மா அப்படின்னு சொல்லும். இந்த சொல்றது அர்த்தம் சொல்லுச்சு என்ன சொல்லிருக்கா உணவு பாட்டியார் சொல்லச்ச இந்த ஹேயமான சரீரத்தை விடும் அதுலேருந்து விடுபட்டு அதுலேருந்து கிளம்பின்னு கேட்கும் சரீரத்தை வச்சுருந்தாலும் கிருஷ்ணம் போட்டிருக்கோம். அஞ்சாவது அத்தியாயத்துக்கு கர்ம சன்னியாசம்னு நோக்கு கேல கத்துக்கு உங்களுடைய குணங்கள் தான் நாம பிராரத்த கர்மான வகையில் அறிவிச்சு அதனடியாக மூணு குணங்கள் நம்மளை கொடுக்கறது. அந்த மூணு குணங்களாக உடம்பு வந்திருக்கு. சில உடம்புக்கு சாத்விக குணம், சில உடம்புக்கு சாதிக குணம், சில உடம்புக்கு சமூக குணம். சில பேர்லாம் சொல்ற ஊரக சொல்லுவா அந்த ஊர்ல இருக்கோ அப்படி கட்டவா இந்த குணம் கிடையாது. எல்லா ஊர்லயும் நல்லவான இருக்கா, எல்லா ஊர்லயும் கெட்டவான இருக்கா. அவன் பிராரத்தம் பாவம், அவன் பிராரத்தமானது இந்த மாதிரி பேச வைக்கிறது நோக்கி போக்கிறது. அவாயிலும் பண்ணல ஆத்மஸ்வரூபத்தில் அவர்கள்லாம் கிடையாது. அதனால அகம் கத்தா அகம் போத்தா அந்த சிந்தனையை ஒப்புடுங்கிற பிரமாள் பிரமாள் சொல்ற நான் கர்த்தா நான் போக்தான் சிந்தனை ஒப்புடு. நீ கர்த்தா வல்லம், நீ போக்தா வல்லம் அப்படின்ச்சா அது ஏன் சிந்தனை பண்ணல அந்த சிந்தனையை உனக்கு வேண்டாம் அப்படின்னு பிரமாணத்துல இருக்க நீ கையில அப்படின்னு ஆம் பிரம்மாசன் சொன்ன சுத்த ஆத்மஸ்வரூபத்தான் எம்பெருமானுக்கு சரீரமாக மதக்காவனை சரீரியாக அப்படி அனுசந்தானம் பண்ணணும். அப்படி சொல்லச்ச இந்த இது எப்படி வந்துடுது? வரவே வராது. ஆனா நீ சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி நீச்சமான ரூபம் இந்த கர்மா வச்சுருந்தவங்க இது நம்மளே பாருங்க. சாதாரண மனுஷா நான் என்னென்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு வேலை கட்டி கொடுத்தேன், உனக்கு சாதம் கேட்டேன், அவன் கல்யாணம் பண்ணிருக்கேன், நான் பண்ணி வச்சேன், நான் நான் நான். ஆனால் நல்ல சுத்தா பார்க்க என்ன பண்ணுவா? ஞானம் சிறவா நான் என்ன சுவாமி பண்ணேன் சிறவாள் பண்ணி வச்சு பண்ணிக்கிறாரு எனக்கு வந்து அவளுக்கு பாத்தியம் அவளுக்கு அடுத்தது நான் ஒன்றும் பண்ணல. அதான் நம்ம லோகத்தை பேசிட்டு இருக்கோம். நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொன்னாக்க அந்த அகமையை நம்ம அழைச்சிடும். நம்ம தர்மக்ஷேத்திரத்துக்கே தராது, யாருமே சொல்லக்கூடாது. நான் இத்த பண்ண இத்த பண்ணுன்னு சொல்லவே கூடாது. நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணல. வேதனை எடுத்து சொன்னது எக்கா எக்கியாவது லாப பூஜாவது விமுக வைஷ்ணவ அமை இஷ்ணவேதனே அப்படின்றோம். ஜாதி லாபம் பூஜை இதெல்லாம் வேண்டாமோ அவைஷ்ணம் வந்துட்டாலே அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேனா, திரும்பி கூட பார்க்க மாட்டேனா. இதெல்லாம் தேவையே இல்லை. வேட்டிகன் சில இடத்துல சொல்ற தன்னை பத்தி கொண்டாடிக்கிற வித்யோ ரம்மதி வெங்கடேஸ்வர கௌரவ அப்படிங்கிற நான் வித்யாசாகரன் என்ன அர்த்தம்? தன்னை பத்தி சொல்லிக்கிறதுன்றது ஆச்சாரியாக சொல்லிக்கிறது சாத்திகாரன் எங்களுடைய ஆச்சாரியர்கள் இவ்வளவு சொந்தவர்கள் அவ குறித்து ஞானம் எனக்கு அதை வச்சு அதெல்லாம் சுத்திக்கிறதே கொடுத்து தன்னை பத்தி ஆர்வம் சொல்லிக்கிற எட்டு தேசத்தின் கிடையாது. இதுதான் உத்தனுடைய சுரூபம். நாம கணக்க நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு சொன்னோம்னாக்க அந்த புண்ணெல்லாம் அழிஞ்சிடும். கர்த்தரை தேசிக்க கூடாது.
தற்பரமே பேசிக்கவே கூடாது. அது ரொம்ப தவறு. தற்பரமா பேசிக்காம நாம இருக்கணும். இதுதான் நம்ம சுரூபம். நம்ம சுரூபத்துக்கு அவள் அதுதான். இது அசுத்தமான கர்த்தத்துவம் போத்திருக்கலாம் இந்த சிந்தனை எல்லாம் வரும். இந்த சிந்தனை எல்லாம் இங்கே வரும். ஆனால் சுத்தமான குணத்தில் நம்ம உபாசிச்சோம்னாக்க இந்த குணங்களே வராது. இந்த குணங்களே வராது. எதுவுமே நம்ம லோகத்தை அனுபவிக்கிறோம். நாலு பேருக்கு அடையறையும் சொல்லி பார்ப்போம். அதனுடைய ஏற்றம் பாருங்க. மனப்பூர்வமா நினைக்கிறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். ஒரு 20-25 வருஷம் முன்னாடி அவங்க நான் வாடாபுரம் பேசியிருக்கேன். அவ என்ன பேசிருக்கா? ஆனால் என்னவோ தோணிச்சு. எல்லாரையும் பார்த்து வாடும் போறோம் அடே அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சேன். அப்ப என்ன தெரியாது பண்ணா அவளுக்கு நல்லவனா வாங்கியே கெட்டவனா வாங்கியே அப்படின்னு பரிகாரம் பண்ணான். இன்னைக்கு அவள் எல்லாமே இதான் நமக்கு சுரூபம்னு அவளும் பேச ஆரம்பிச்சுட்டா. அது நல்லது, நல்ல வழக்கம். யாரையுமே அவன் சொன்ன வேண்டாமே. அவன் வயசா இருந்தா உண்டு அவன் சொல்லிடலாமான். எல்லாரும் சேவேஷம் இல்லையா? சேவேஷம் இல்ல எது நெருப்பு சின்ன நெருப்புனே தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாம் தான் நாமும் அவன் பேரை வாணும் எழுந்திருக்கணும் அடியன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. 10 பேர் நம்மளை கூப்பிடுவோம். இதுதான் நமக்கு கௌரவம். அவ கூப்பிடணும் நம்ம கூப்பிட வேண்டாம். நம்ம சுரூபத்தை அவன் காமிச்சுக்கலாமே. நம்ம சுரூபத்தை நாம காமிச்சுக்கணும். நம்ம சுரூபம் இது எது நம்ம சுரூபம் அந்த அரங்கு போறது அரியன்னு சொல்றது கை கூப்பிடுறது சேரிக்கிறது எத்தனை வார்த்தைகள் நல்ல அனுகிரகிப்பு. சிலார் கேட்கிறாரு. சிலார் கேட்டு என்ன பண்ணுவோம்? தர்மம் அனுகிரகிப்பு சாமானிக்கு அவசரம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்ம சுரூபம். அது எல்லாருக்கும் சுரூபம். இதான் அது ஸ்திரீகளோ பொருளாளோ நிறையவாட்டி பார்த்துருப்போம். இதை இது எப்போ வரும்? இந்த மாதிரி இந்த சுத்த ஆத்ம குணங்களை முக்கிய திசையில் இருக்கிற குணங்களை நினைச்சிருந்து நம்ம உபாசிச்சோம்னாக்க அது சரியா இருக்கும். அதனால பிரம்மத்தைக்கு சேகமாக பிரியாமணி வாக்கியத்தில் ஏன் நகர வித்திய பிரம்ம வித்திய அதுக்கு சேதமாக பிரச்சயாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏ ஆத்மா பாத்மா இதுமூர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. அதை பிரம்மத்திற்கு சேதமாக அனுசந்தானம் பண்ணுகின்றோம். அப்படி அனுசந்தானம் பண்ணினவன் கேட்கிறார். அப்போ ஜீவாத்ம சுரூபம் என்னன்னு தெரியும். சுத்தமான சுரூபம், நிறைய ஆனந்த சுரூபம், எந்தமானுக்கு உடைய சுரூபம். அந்த சுரூபத்திலேயே நினைக்கணும். அதுதான் சுத்தமான 8 மகன்கள். அவரோட பாத்திரம் கற்பார். 8 மகன்கள் அதோடு சேர்ந்த சுரூபம். அது அனுசந்தானம் பண்றதுதான் ஜீவனுக்கு சரி. அதுதான் ஏதாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்தமான ரூபத்தில் தான் இல்லை. அதனால தான் பராசர விஷ்ணுபுராணத்தில் சொல்லிச்ச ஹிரண்ய கர்ப்போ பகவான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அசுத்தாஸ்து சமஸ்தாஸ்து தேவாத்யா கர்மயோகம் அப்படிங்கிற அவன் அப்படின்னாக்க சொல்ற அசுத்தாஸ்து சமஸ்தாஸ்து சமஸ்தாக தேவாதியோனிகள் தேவதையங்களாம். தேவதையங்களா யாரு? வசுந்தரா ஆனந்தமியம் இருக்கு. அது வளர்த்தியா போறது. முதல்ல மனுஷியால் மனுஷனும் தருவாள், தேவதன் தருவாள், புத்திர தேவதைகள், ஆதான ஆதான தேவதைகள், கர்ம தேவதைகள், தேவதைகள், பிரகஸ்பதி, இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி. அப்புறம் அதனால இந்த ஆனந்த நியமத்தில் வரிசையாக உண்டு.
எப்படி முதலில் மனுஷியாய், அதுக்கப்புறம் மனுஷகன் தருவாய், தேவகன் தருவாய், அப்புறம் பித்ரு தேவதைகள், ஆச்சாரியன் தேவதைகள், கர்ம தேவதைகள், தேவதைகள், நம்மகிட்ட ஏழாவது இருக்கிற வாய்க்கா. அப்படிப்பட்ட அவருடைய உடம்பும் அந்த தேவதைகளுக்கு தலைவன் இந்திரன், அவன் எட்டாவது, அப்புறம் பிரகஸ்பதி தேவகுரு, அப்புறம் பிரஜாபதி. பத்து பேருமே எல்லாமே அசுத்தமானவாவார், அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து தேவாத்யாக கர்மயோனைய. எல்லாம் பிரஜாபதியிலிருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம மனுஷியால் மிருகங்கள் எல்லாமே கர்மயோனிகள், கர்மவிஷயால் கர்மவிஷயாலா போயிடுமே, அவ இந்த கர்மா வந்து சொன்னாக்கா அப்படின்ட்டு அந்த சுரூபத்தை எதுக்கு நடக்கணும். அதனால இந்த உடம்புடக்கூடிய கர்த்தத்துவம் தோற்றத்துவம் இதெல்லாம் வேண்டாம், லீலாவதியும் கிடையாது நமக்கு இல்லை, பகவானுக்கு லீலாவது, மிச்சமூரிகள் லீலாவது, அது மாதிரி விவானுக்கு லீலாவது முச்சாலுக்கு. நம்ம சித்தாந்தத்துல ஆழ்வார்கள் சுவாமி தேசங்களுக்கு உள்ள பிரகாரம் ஆழ்வார்கள் எல்லாம் நிச்சயசூரிகள், நிச்சயசூரிகள் வரலாம். அதுலயும் நம்ம எல்லாம் அவையிலையா சொல்லுவோம், அவாறு சம்சாரம் ஒன்றுமே கிடையாது, அதனால சந்தோஷமா இருக்காத, சந்தோஷமா இருக்கா ஆழ்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் என் சொல்லி மறப்பணும் அப்படிங்கிற மறக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால மறக்க முடியல பெருமாள் அப்படிங்கிற நாம என்ன சொல்லுவோம், ஐயோ என்னால நினைக்க பெருமாள் நினைக்கிறதுக்கே டைம் இல்லை, அதனாலும் பிரச்சனை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படி நம்ம வேண்டி நினைப்போம். நம்மளால நான் எப்படி நான் மறப்பேன், என்னால மறக்கவே முடியலையே என் சொல்லி மறப்பனே. அந்த திருப்பாள சொல்லிச்ச திருமால் அவர் உட்கார்ந்த இடத்துல எல்லா திருமணம் கொடுத்துருக்கா, உடனே திருமாவளம் பண்ற திரும்ப அனுபவிச்சுதான் இருக்க திருமணம் அனுபவிச்சுட்டு நீ போயேன் அப்படிங்கிற வேறே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிற நம்மாழ்வார். ஏ மாட்டேன் இங்கதான் இருப்பேன், உன் உதயத்துக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு ஆசையா வந்திருக்கலாம். உன்னை என் உள்ளே குழந்தை நீந்தா வாணியரே இனி எங்கு போகின்றதே கேட்கிற நம்மாழ்வார். நம்மாழ்வார் கேட்கிற அதாவது சந்தனமும் குங்குமம் போகியோ ஒன்னும் சேர்த்து குழைந்தோம், குங்குமப்பூவும் ஆசனை சந்தனமும் ஆசனை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கு அது திருமாவளி சாப்பிட்டோம், திருமாவளி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறாவதுலாம் முடிஞ்ச உடனே எடுத்து பூசிட்டு பாருங்கோ எவ்வளோ நல்லாக்கும் நம்ம நடக்கணும்னு அற்புதமான ஆசனை நான் அனுபவிச்சிருக்காது. எங்க கர்நாடகத்தை ஆறாவது பண்ணுவேன் உள்ள சுவாமி அற்புதம் பண்ணுவேன், என் கிரகணி கிட்ட குங்குமப்பூ கொடுத்தாக்கா பெருமாத்திருத்தி கொடுக்குறா, எல்லா பெருமாளை பட்சணம் பண்ணிட்டு உபயோகப்படுத்துறா, கருணாநாதா சந்தனத்துக்கும் உபயோகப்படுத்துற ஆசனை. அந்த மாதிரி பெருமாளம் இந்த ஜீவனம் ஒன்ன சேர்த்தாலும் பெருமாள் இந்த உள்ள உட்கார்ந்து விட்டானாம், அப்படியே குழைச்சு விட்டானாம், உன்னைக்கு முன்னே குழைத்து குறைச்சிட்டா என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியுமா, முதலமைச்சர் நம்பிக்கை ஒன்னா குறைச்சி இழைச்சி சொப்பாக்கா இது பண்ணுவோம் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கான் அவ்வளோ நல்லா சேர்த்துக்கலாம் அவருக்கு பேரும். அதனால நிச்சய சொல்லியல் அப்படி இருக்கணும், நாமளும் கர்மபத்தாரா இருக்கணும். அப்படி இருக்கிறது நம்ம ரூபமா சரியான ரூபம் அது அல்ல, அந்த எது பிரார்த்தனோ அது ஆரம்பிச்சுக்கணும். அதனால லீலா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி பத்மனும் பகவானுடைய ரூபத்தில் வந்துருக்கிறாங்க, ஜீவன்லாம் வந்துருக்கிறாங்க, அதனால அந்த ரூபமும் போகணும், பிராப்தியமும் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிராப்தியம் அது கிடையவே கிடையாது,
அந்த போய் சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்குமே. அப்போ இந்த ஆத்ம உண்மை தான் பிராப்தியங்கள், அதுதான் முக்கியம். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு அழகா சொல்லி எல்லாருக்கும் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு, அதை அதுதான் எல்லாத்தையும் இந்த கர்த்தத்துவம் பேசிச்சும் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த அறிவினத்துடைய சாரம் அப்படின்றத ஸ்லோகத்துல அனுகிரகத்து வெவ்வேறு ஆதாரங்கள் இருக்கு. உபாட்சியமாக அந்த மாதிரி ஒன்று கூட யாவதுக்கு இந்த பேசி சொல்லணும் அப்படின்னு அத்தனை குணத்துலதான் உபாசனம் அப்படி சொன்னா கூட சிந்தி அப்படி அது மாதிரி தியானம் பண்ணா கூட சர்வோபம் பண்ணும் சிந்திதம் அசிந்திதம் எதை தியானிக்கணுமோ எதை தியானிக்கலையோ எல்லாமே தேயம் அத்தியாயம் இன்னைக்கு உபாசிக்கப்படுகிறது உபாசிக்கப்படாது அனைத்துமே உபபண்ணம் சர்வோபண்ணம் அனைத்தும் உபபண்ணம் அதுக்கு என்ன உபயோகி உபயோகூதியின இருக்கு உபயோகி உபூதியின எல்லா வஸ்துக்களும் அடைக்கிறது எல்லா வஸ்துக்களும் அடைஞ்சதே எல்லாத்துக்கும் அறிஞரவே இந்த கர்த்தத்துவம் போட்டுத்துவம்லாம் இருக்கு அவரை கூட அடைஞ்சிருச்சு. அதனால பிராத்தியம் சித்தம் படும் அதுதான் பிராத்தியம் எல்லாமே அதனால பிராத்தியம் சித்தம் இதுதான் பிராத்தியம் அதனால பிராத்தியமா இருக்கிறதுனால இதையே இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதிக பிராப்தி சிந்தா நிகழ்ந்த கதம் அதனால இங்க போய் நீங்க பிராப்தியத்துல கர்த்தத்துவம் போத்திருத்தம் கூடாது அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி அது எப்படி அது எப்படி அது அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது எல்லாமே பிராப்தியம் தான் பிராப்தியமா இருக்கிறதுனால இது சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்கிறார். தஸ்மா அந்த காரணத்தினால பத்ரஸ்து சிந்தாஸ்து பத்ரூபம் இருக்கிறது பாருங்கோ நம்ம கர்த்திருத்தம் போத்திருத்தம்லாம் இருக்கே அது கூட லீலா பூஜையா இருக்கிறதுனால பிராப்தி ஓடியில இருக்கும் எது நமக்கு பிராப்தியமோ அந்த அதையும் சேர்ந்திருக்கு அதனால அதையும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றார் ஒரு பட்சி அதை கண்டனம் பண்றீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது தவறு இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணக்கூடாது ஏன் கருஷிதாக கருஷிதான் பத்தன் பத்தன் இருக்கானே அவன் எப்பொழுதும் கருஷிதான் ரொம்ப தோடத்தோடு கூறினான கர்மா படுத்தி எடுக்கிறது அதனை மாற்றிண்டு ஒரு பக்கம் இந்திரியங்கள் ஒரு பக்கம் சரீரம் ஒரு பக்கம் குணங்கள் அஜோ குணமும் தமோ குணமும் இதை படுத்தி எடுக்கிறதுனால எப்பாரு கெட்ட விஷயத்திலேயே போகிறது
நல்லதுல போறதே கிடையாது. அடுத்தது என்ன? அடுத்தது எதா அறியலாம், எது வேணும், அல்ப விஷயங்கள்லயே பத்தி போறது. அப்படிப்பட்டவன் பத்தன், அதனாலதான் இவன் பத்தன், கட்டுப்பட்டவன், கட்டுண்டவன் அர்த்தம், கட்டப்பட்டவன். அதனால அந்த பத்மனான கருஷிதன், தோஷத்தோட கூடிய பத்மன், அகம் சப்தம் சோனி அகம் அப்படின்னு சொன்னாக்கா அகன்றத்துக்கு பத்மன் அர்த்தம் இல்லை, பத்மன்றது அர்த்தம் இல்லை, முக்கிய அர்த்தம் கிடையாது. சொல்லுவான் நான் தேவதன், நான் நாராயணன், அவன் வீட்டு தத்தன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இல்லைங்க, முக்கிய அர்த்தம் கிடையாது, கௌணார்த்தம் தான் எல்லாம், கௌணார்த்தம் தான். உண்மையிலே எது கௌணம், எது உண்மைன்னாக்கா, எது உண்மைன்னு ஏ ஆத்மா பகவாத்மா இருக்கு, அதுதான் முக்கிய அர்த்தம், அதுதான் முக்கிய அர்த்தமா இருக்கு. அதனால சுவாபாவிக ஆகாரம், சுவாபாவிக ஆகாரம்ன்றது அபகவாத்மாவுடைய நீ சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு, என்னது கர்த்தத்தம் போக்தம் அவைகள் தான், அதெல்லாம் சுவாபாவிகமான கர்மவசியமான ரூபம் அது. அதனால தோடத்தோடு கொண்ட ரூபம் அதை வந்து போய் உபாதிக்க கூடாது. அதனால அந்த அந்த அகம் சத்தத்துக்கு அர்த்தம் இல்லை, அகம் சத்தத்துக்கு இது அர்த்தமே கிடையாது. அதனால பிராஜாபத்தி அச்சு வாக்கியா, பிரஜாபதி வாக்கியம் வேற வித்தியாசமாக பிரஜாபதி வாக்கியங்கள் அதை பிரத்யாபத்தி சொல்லப்பட்டது, வேற வித்தியாசம் சேஷம். அதுல பிரஜாபதி சொல்றது ஏ ஆத்மா பிரதாத்மா சொல்லுவதெல்லாம் அதுதான் சொல்லணும், அதற்கு நான் சொல்றேன். அதனால அகருஷனக்கையா அபராத வாத்மா விக்கிரகம்ன்றது பிரதாபதி வாக்கியத்தினால சொல்லப்பட்டது. அது எப்படிப்பட்டது? அகருஷ தசையா, கலுஷனம் இல்லை, தோஷத்தோட கூடின தசை இல்லை, அது முக்கிய தசை. ஏன்னா சொல்லிருக்கோம் உத்தராசு ஆதிக்கு போயிட்டு நகராதி இனத்துல சூத்திரக்காரன் போட்டிருக்கேன். அதனால அதைதான் இங்க நம்ம சொல்லணும். அதனால கருதாக்காரம் அது கூடாது, அகருஷ ஆகாரம் அதுதான் தேவை. அதனால அகருஷத்தை செய்ய முக்தி காலத்துல மோட்ச காலத்துல நமக்கு எது கிடைக்குமோ அந்த தசை, அந்த 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 ரூபத்தோட கூடிய கஷ்டக அப்பாவை ஜீவாத்மாவும் அனுசந்திக்கணும். பாவனை ஜீவத்துல சிந்தனையத்தம் ஜீவனை அப்படிதான் சிந்திக்கணும். கழுகு கூடாது, பத்த விஷம் அடைய கூடாது, அது அந்த தோஷம். இந்த நீராவது இதெல்லாம் நமக்கல்ல, அது முச்சனுக்கும் நிச்சனுக்கும் பரமாத்மாவுக்கும் தான், நமக்கு கிடையாது. அதனால பிரஜாபதி வாக்கியங்களால் சொல்லப்பட்ட ஜீவாத்மாவுக்கு என்ன ரூபமோ அப்பதான் நாம வந்து அவரும் கவனம் பண்ணணும். அதுதான் பிராமணிகம், கர்த்தத்துவம் போச்சுலாம் வராது அப்படிங்கிறத இந்த சோகத்தினால சுருக்கி வைக்கிற சோகதேசியன். இப்போ சோகம் பாருங்க, வித்யா பேதேஷு வேத்யா கதி விஷமதையா யாவதுத்தே பிசிந்தே பிராப்தியம் சர்வோபபன்னம் கழுபதிக கதம் பிராப்பூத்தூத்தையும் ஏக ஆத்மன சரீரே பாவாக்கு அப்படின்னுட்டு முதல் சூத்திரம், அகத்தோடு பட்ச சூத்திரம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆத்மனா, இந்த ஆத்மா
ஜீவாத்மாக்கான உபாசன உபாசகன் இருப்போம். உபாசகனான ஜீவனுடைய சுரூபம் கர்த்திருத்தம் போர்த்திருத்தம் அவைகளையே அருள்மாவும் பண்ணணும். கர்த்திருத்த போர்த்திருத்த உடையவன் ஜீவன் உபாசகன் அப்படின்னா உபாசனம் பண்ணணும். ஏன் சரீரே பாவா சரீரத்தில் இருக்குது. இந்த நம்ம உபாசிக்கிறோமே எப்போ உபாசிப்போம்? இந்த உடம்போடு தான் உபாசிக்கிறோம். இந்த உடம்போட உபாசிக்கிறதுனால இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்திருத்த போர்த்திருத்தவர்கள் தான் நாம உபாசனம் பண்ணணும். அதான் சன்னிகிடம் பக்கத்தில் இருக்கு அப்படின்றதுக்கு ஏக்கு சில பேர் என்ன பண்றா இந்த மாதிரி சொல்ற அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் ஏக ஆத்மா சரியே பாபா ஏகே சில பேர் ஆத்மனா இந்த ஆத்மாக்கான உபாசனம் அவனுடைய கர்த்தத்துவம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் ஏற்படுத்தான் அவன் நாம பண்ணணும். ஏன் எந்த சரீரத்துக்கு உபாசனம் பண்றோமோ அந்த சரீரத்துல கர்த்தத்துவம் போத்திருத்தம் இருக்கே அதனால அப்பதான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு பூரபட்சம் சொன்னான். ஏகாசனம் சரீரே பாபம் அதுக்கு பதில் எதிரேக அப்படின்னு கர்த்தம் போக்திருத்தம் அவைகள்லாம் சேர்ந்தவன்தான் உபாதியம் சொல்லியே அது கவலை அது கிடையாது. ஏன் எதிரேக்கம் சந்தாக காற்றிலும் எதிரேக்கம் மேன்மை பொருந்திய ரொம்ப உகந்த லட்சணமானது புத்தஸ்வரூபம் எது இருக்கோ எதிரேகம்னா மாறுபட்டது அதுக்கு எதிரானது சந்தாரணத்துக்கு எதிரானது முத்திரை அதுதான் எதிரேகம் அது சுத்தாத்மஸ்வரூபம் அது எதிரேகாவம் பாவித்தார் அதுதான் நினைக்கணும். என்ன தத்பாவம் பாவித்தார் அதாவது வாக்கியத்தில் சொல்லப்படுது என்ன அவர்கள் வாக்கியத்தின் பிராணிகள் தான் அந்த சுரூபம் தான் பலர் செய்தற்கு தத்பாவ பாவித்தார் தத்துவ நியாயத்தினால எதை எதை நாம இது பண்றோமோ அந்த மாதிரி அது எதை நாமோ என்ன பண்றோமோ அதுதான் கிடைக்கும் அங்க அதனால அதனால தத்பாவ பாவித்தார் எதை நம்ம சிந்தனை பண்றோமோ பலர் செய்யல அந்த அதாவது வாக்கியத்தில் சொல்லப்பட்ட குணங்கள் தான் பலன் செய்து வரப்போகுது அதனால் இங்க சொல்லணும். அதனால அது நான் அது எப்படி அப்படின்னாக்கா எவன் ஒருத்தன் சாட்சாத்தா எப்படி பிரம்மத்தை சிந்தனை பண்ணுவானோ பிரம்மத்தை எப்படி அவன் சிந்தனை பண்ணுவானோ அந்த மாதிரி தன்னுடைய ரூபத்தையும் சிந்தனை பண்ணணும் தன்னுடைய ரூபத்தையும் இவன் சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணுற விஷயத்துல நமக்கு எது ரூபமோ அதான சிந்தனை பண்ணணும். அதை கூட மாத்தி பண்ணக்கூடாது மாத்தி பண்ணவே கூடாது. அதுதான் தத்துவம் நியாயம் இதாக்கு நோக்கே குருடோ பகுதி அதே பேச்சு பகுதி அப்படின்னு இருக்கு. அதனால அதைதான் நீங்க உபாசிக்கணும். அளவுக்கு நீதிய உபாசிக்க உடனே கூடாது அது சொல்றாரு. அதனால யதாவசிதமான அதாவது அர்த்தம் நம்ம பிரம்மத்தை எப்படி உபாசிப்போம் உபலத்தில் உபலத்தில் என்ன அர்த்தம் உபலத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இதுதான் உபலத்தி உபலத்தின்னு இதுதான் பிரம்மத்தை எப்படி உபாசிக்கணும் பிரம்மத்தை சுத்தமாக பிரம்மத்தை உபாசிக்கிறோம் அதெல்லாம் அடையும் அங்கே போய் அந்த மாதிரி ஆத்மாவை சுத்தமாக உபாசிக்கிறோம்னாக்கா அப்போ அதை போய் அடைவோம் இல்லைன்னா அதை அடைய மாட்டோம். ஆகவே இதுதான் முக்கியம் பக்கத்து நியாயத்தில் சொல்றதே தான் பிரம்மத்துக்கு எப்படியோ அதுதான் நமக்கும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. ஆகவே எதிரேக தத்பாவ பாவித்தார்
மதுர பழத்தை வந்து நான்றதுனால தள்ளப்பட்டது. எதிராக சொன்னாக்க அந்த கர்த்தத்துவத்துக்கு எதிராகலாம், மாறுபட்டு இருக்கக்கூடிய இந்த அவயவாசாரிகள் அதுதான் உபாதிக்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து வேற ஒன்றும் பாதிக்கக்கூடாது. உபாதி வந்து பாதிக்காது, அதுதான் பாதி தலைமை செயல அதுதான் கிடைக்கும். பிரார்த்தனைவோ அதுதான், அது உபலத்தை பிரம்மத்தை எப்படி உபாதிக்குமோ அது மாதிரிதான் பிரம்மத்தை அடைவோம். அது மாதிரி ஜீவனை எப்படி உபாதிக்கிறோமோ அந்த மாதிரிதான் ஜீவனை அடைவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த அதிகாரத்தினுடைய சாரம் இந்த ஆகும். சிவதேவே வெங்கடேசாய வேதாந்த உரே நமஹ.